கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இதற்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின், அவரோடு பேசலாம். ஸ்டாலின், கனமழை எச்சரிக்கை தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். யாரெல்லாம் ஆலோசனை கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகிறது? கார்த்தியா, வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல வழக்கமா அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலாக தொடங்கும் நிலையில ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு சூழல்ல தான் வடகிழக்கு பருவமழைக்கான இந்த முன்னேற்பாடு பணிகள் சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு என்பது குறித்துதான் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பா இந்த கேடிசிசி காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை நான்கு மாவட்டங்கள்ல அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் எடுத்திருக்கு. இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏற்கனவே தமிழ்நாடு அரசும் சென்னை மாநகராட்சியும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அந்த பணிகள் எவ்வாறு இருக்கின்றன, அதனுடைய நிலை என்ன என்று குறித்துதான் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது கேட்டறிந்து வருகிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே ராமச்சந்திரன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் தற்போது இந்த ஆலோசனை பங்கேற்றிருக்கார்கள். அதிகாரிகளும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த ஆலோசனை பங்கேற்றிருக்காங்க. முக்கியமா தாழ்வான பகுதிகளில் இந்த நீர் தேங்குதல், அதே போல மரக்கிளைகள்லாம் விழுந்து விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதே போல மழைநீர் வடிகால் பணிகள் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு, ஆறுகள், ஏரிகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள்ல நீர்மட்டம் எவ்வளவு இருக்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஆய்வு மேற்கொண்டு அதன் அடிப்படையில தான் இந்த முன்னேற்பாடு பணிகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில அதனுடைய நிலை குறித்து தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டறிந்து வருகிறார். அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்கள்ல அதிக மழை பொழிவு இருக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில அதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஏற்கனவே தலைமைச் செயலாளரும் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். தற்போது காணொலி காட்சி வாயிலாக இந்த மாவட்டங்களுடைய வடகடலோர மாவட்டங்களுடைய மாவட்ட ஆட்சியர்களும் தற்போது இந்த ஆலோசனை பங்கேற்றிருக்காங்க. கார்த்திகா, கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த ஆலோசனையில் பல்வேறு துறை அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.